ஹலோ ராஸ்கல்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் போன விளாக் பார்த்துருப்பீங்க, நம்ம பாண்டிச்சேரி சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். லாஸ்ட்டாக திருச்சியில் என் பண்ணியிருப்போம், இப்போ திருச்சியில் தான் இருக்கோம். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா திருச்சி டு பாண்டிச்சேரி தான் கைஸ் போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே இருக்கோன்னா திருச்சி சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம். இனிமேல் ஹைவே பிடிச்சி அப்படியே பாண்டிச்சேரி போக வேண்டியதான். நாங்கள் வந்து 2 மணிக்கெலாம் பாண்டிச்சேரியில் இருக்கோம்னு நினச்சோம். இங்கேயே 2 மணி. பாண்டிச்சேரி போகிறதுக்கு இன்னொரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரிய மைனஸ் என்னென்னா, போன விளாக் பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம இன்னும் ரூம் புக் பண்ணலை. ரூம் எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி. நான் கேட்ட இடத்துல ஃபுல்லாமே கைவிரித்து விட்டார்கள். என்ன பண்ண போகிறோன்னே தெரில, பார்க்கலாம். எல்லாம் இருக்கிறவனுக்கு ஒரு வழி, எதுவுமே இல்லாதவனுக்கு பல வழி கைஸ். ஸோ அதனால் பார்த்துக்கலாம். நல்ல டயலாக்லாம் பேசுகிறேன். அங்கே போய் நம்ம போகுது, அது மட்டும் கன்ஃபார்மு. நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க. வேறு லெவல் கண்டென்ட் வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மாதிரிங்கன்னா இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ரீல்ஸ் அப்புறம் ரைடுக்கான அப்டேட்ஸ்லாம் அதில் தான் கைஸ் ஃபஸ்ட் வரும். ஸோ மறந்து விடாதீர்கள், மறந்து மறந்து விடாதீர்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்லணையா இருக்குமோ தெரியல எனக்கு. கல்லணைனா இதுவா இருக்காது, சாச்சா வாய்ப்பு இல்லை. இது என்னன்னே தெரியல, நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. திருச்சியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ரைடோட 5வது டோல்கேட்டு, ரொம்ப பெரிய டோல்கேட்டு. இதுதான் அந்த திருச்சி சென்னை ஹைவே டோல்கேட்டு போல. ஆமாம், திருச்சி தான். செம டிராஃபிக்காக தான் இருக்குது. நாங்கள் ஆனால் ஹைவே வந்துட்டோம், ஆனாலுமே இங்கேயுமே டிராஃபிக் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தான் டிராஃபிக் குறையுன்னு நினைக்கிறேன். மடி நம்ம விஏபினால நமக்கு டோல் தேவையில்லை, நம்ம பக்கத்தில் போயிட்டே இருக்கலாம். பெரம்பலூருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். என்ட்ரு ஆகிட்டோமா என்னன்னு தெரில, அங்கே போர்டு போட்டுருந்துச்சு பெரம்பலூர் நகராட்சி எல்லை ஆரம்பம் அப்படின்ட்டு. ஸோ இன்ன வரைக்குமே டிராஃபிக் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னு தெரில, ஒரு வேளை நியூ இயர் டைம்னாலையா எல்லோரும் ஊரில் இருந்து போகிறாங்களா என்னென்னு தெரியல. ஆனால் இன்ன வரைக்கும் டிராஃபிக் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டுருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா 3. ரொம்பவே லேட்டாக இருந்தால் நினைக்கிறேன் பாண்டிச்சேரி போகிறதுக்கு. இன்னும் வர ரூம் வேறு எடுக்கலை. ஸோ அது ஒரு பெரிய மைனஸு. ரூம் எடுக்கலை, என்ன பண்ண போகிறோம்னே தெரியலை. ஒரு பிளானுமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம். ரெண்டு பேருமே, அமரும் சரி நந்தாவும் சரி, ரெண்டு பேருமே ஒரே கலர் ஹூடி போட்டு வந்துட்டாங்க. அம்மையாக சொன்னால் நந்தாட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் ரைடிங் ஜாக்கெட் எடுத்து போட்டு வந்துறியா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் ஹூடி போட்டு வந்துட்டான். நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரதுனால ஜாக்கெட் எடுத்து போட்டு வந்துடுறேன். ஸோ முன்னாடிலாம் வந்து நம்ம ஜாக்கெட்லாம் போட்டு ஓட்ட மாட்டோம் தான், யோசிச்சிட்டே இருந்தேன் ரைடிங் ஜாக்கெட் போடுவோமா வேண்டாமா அப்படின்ட்டு. சரி போட்டலாம், வச்சுக்கிட்டு இல்லாமல் இருந்தால் ஓகே, வச்சுக்கிட்டு போடாமல் இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப தூரம் தானே, ஸோ போட்டலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். போட்டுட்டு தான் வந்தேன். ரிட்டன் நம்ம சென்னை போகும்போது இவங்க எல்லாமே வந்துச்சு. ரிட்டன் நம்ம ராமேஸ்வரம் போகும்போது எல்லாருமே சென்னை போயிடுவாங்க. அம்மர் அப்படியே சென்னையில் ஒர்க் இருக்குல்ல, ஸோ அதனால் அவன் அங்கே போயிடுவான். நானும் நந்தாவும் மட்டும்தான் வருவோம். அதுவும் திருச்சி வரைக்கும் அவனுக்கு வந்து வேறு ரூட்டு. நந்தாவுக்கு ஏன் கூட வரானா என்னென்னு தெரியல. நந்தாவுக்கு வேறு ரூட்டு தான் வரும். அப்படி வரதாக இருந்தால் திருச்சி வரைக்கும் ஒன்றா வரும், அதுக்கப்புறம் மாறிடுவோம். ஆனால் நான் ஒன்றா வரமாட்டோம், எனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து நாகப்பட்டினம் ரூட்டு, ஏன்னா போகும்போது உங்களுக்கு ஒரே ரூட்டை காமிச்சா கேவலமாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் அந்த ரூட்டை பிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னன்ட்டு. காய்ஸ் இவனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரேஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம், ரேஸ் தான் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பெரம்பலூரை கிராஸ் பண்ணிட்டோம். நன்றி மீண்டும் முருகன் போர்டு வந்துருச்சு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரில. சரியான வெயிலாக இருக்குது. இன்னும் நாங்கள் சாப்பிடக்கூட இல்லைல்ல, மார்னிங் தான் சாப்பிட்டது. சரி ஓகே, இங்கே வந்து இளநீ குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா இங்கே இடையில நிப்பாட்டணும். இது வந்து பெரம்பூர் அப்புறம் பெரம்பலூர் தானே, பெரம்பலூர்
பெரம்பலூர் தாண்டி ஒரு ஒரு கிலோமீட்டர் இளநி பார்த்தோம். ஒரு கிலோமீட்டரா எம்மலூர் வரைக்கும்? எம்மலூரா? எம்மலூர் எம்பலூர்ல இருக்கோமா? எவ்வளோ இளநி? இதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில தான் ஸ்டாப்பு, இடையில எங்கேயும் ரெஸ்ட் எடுக்கிறதா? செருப்பால் அடிப்பேன். வசந்த் ராஸ்கல் புதுசாக ஃபோன் வாங்கியிருக்கேன், அதுக்கு வந்து பிரியாணி வாங்கி கொடுக்கணும். ஃபோன் நான் வாங்கல, வாங்கி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும்போது அப்படியே கம்மி பண்ணுறேன். நாங்கள் இங்கே குடிச்சு முடிச்சாச்சு. 40 ரூபா 30 ரூபா தானே இருக்கும் ஒன்று. 40 ரூபா சரி ஓகே, ஹைவேல இருக்குல்ல அதனால. இந்த இடத்த அப்படி கிளம்பியாச்சு. பாண்டிச்சேரிக்கு இன்னொரு 140 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது. ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்தில் போயிடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டைம் பார்த்திங்கன்னா 2:43. அப்போதே 3 மணின்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்று என்ன டைமிங் சொன்னேன் ஞாபகம் இல்லை. ஸோ போயிட்டே இருக்கலாம். 90-95 அப்படியே க்ரூஸ் பண்ணி போங்கன்னு சொன்னோம். அப்படியே போவோம். பார்த்திங்கன்னா நம்ம ரைடோட இது 6வது டோல்கேட்டு. இந்த டோல்கேட் பேர் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே பேர் போடக்கணும் கைஸ், மன்னிச்சிருங்க, பேர் போடக்கணும். பேர் போடாமல் ஒரு டோல்கேட்டா? மெல்ல மீதந்து மீதந்து வந்தாயின்னு அப்படியே தூக்கத்திலேயே வந்தாச்சு. யாரா அவன் சேர என்ன கட்டுறேன்னு கேட்காதீங்க, நான் தான் அழுகிறேன். போயிட்டு இதில் நின்றுக்கலாம், என்னெல்லாம் ஊதிருக்கும். செட் ப்ரிஃபரன்ஸ் இதில் போயிட்டு, ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு, டிஸ்பிளே செட்டப் போயிட்டு, டே அண்ட் நைட் மோடில் போயிட்டு செட்டு. ஓகே, ஏன்னா பகல் டைமில் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது, ஸோ பிளாக்லேயே இருக்கட்டும். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டரு? 106ஆ? முது வலிக்குதா? சரி அதில் போ, நான் அதில் வரேன். அப்படியா? ரொம்ப டைட்டாக இருக்காது, கொஞ்சம் ஆக்சிலேட்டர் டைட்டாக தான் இருக்குது, பட் பரவாயில்லைங்க, அது போக போக நமக்கே பழகிரும். மற்றபடி ஸ்மூத்தாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ரகட் பயாக தான் இருக்காப்புல. டைம் பார்த்தீங்கன்னா 3:23. இன்னும் வந்து பாண்டிச்சேரிக்கு 89 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நம்ம வந்து உளுந்தூர்பேட்டை அந்த ரோட்டில் தான் இருக்கோம். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கோங்க. ஸோ ஒன்றும் சிறப்பாக இல்லை சம்பவம், ஏதாவது சம்பவம் இருக்கான்னு பார்க்குறேன். நம்ம ஆலன் வந்து நமக்கு தவிர மற்ற எல்லாருக்குமே நல்லாயிருக்கு ஓட்டுறது. இங்கேருந்து பார்க்கும் போது அவங்க ஓட்டுறது நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது, ஆனால் நான் உட்காந்து ஓட்டும் போது எனக்கு நல்லா இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது, அது ஏன்னு தரல. இப்போது நந்தா ஓட்டிகிட்ருக்கான், அவன் நல்ல ஹைட் அண்ட் வெயிட் வேறையா, கரெக்டாக ஹைட்டுக்கே தான் இருப்பான். ஸோ அதனால் அவனுக்கு வண்டி பயங்கரமாக இருக்குது. விழுப்புரம் வந்து ஒரு 25 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது நம்ம ரைடோட 6ஆ 7ஆ டோல்கேட்டு. இங்கே பாருங்க, இங்கே சம டோல்கேட்டில் இவ்வளோ டிராஃபிக்கா, செத்தாங்க போங்க. ஸோ இது நம்மளோட 7வது டோல்கேட்டுன்னு தான் நினைக்கிறேன். டோல்கேட்டே இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ரைட்டு, செங்குறிச்சி சுங்கச்சாவடி. இந்த பக்கம்லாம் அவ்வளோவா பேர் போட மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன், கரெக்டாக போட்டிருக்கு. செங்குறிச்சி சின்ன குட்டி கோண்டாக போட்டிருக்காங்க. செங்குறிச்சி ஆக்சுவலாக இது இது எந்த இடம் தெரியுதா? நம்ம எங்கேயுமே எப்போதும் படத்தில் அரசூர் டிக்கெட் எடுக்கும்போது ஜெய் சொல்லுவானா, அரசூரில் நிற்க மாட்டிங்களோ அப்படி இப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் அந்த ஏரியாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்ல, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி. ஐயோ ஐயோ, இப்போ தான் பேரை பார்த்தேன். டைம் பார்த்தீங்கன்னா 4:17. இப்போ வந்து சாப்பிட வந்திருக்குறோம், பசிச்சிருச்சு. சரி ஓகே, சாப்பிட்டே போயிடலாம். சாப்பாடு இருக்கா என்னன்னு தெரில, போயிட்டு பார்த்துக்கலாம். இப்போதான் ப்ராப்ளம் காச்சு. 0% கிரீன் கார்டன் ரெஸ்டாரண்ட் இங்கே தான் சாப்பிட்டோம். இது விழுப்புரத்தில் இருக்கு, சூப்பராக தான் இருந்துச்சு. பிரியாணி தான் சாப்பிட்டோம், எல்லாருமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ போயிட்டே இருக்கலாம். இன்னொரு 50 கிலோமீட்டர் நம்ம தான் பாண்டிச்சேரி. Thank you.
இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் தான் இருக்குது பாண்டிச்சேரிக்கு. ஸோ போயிட்டே இருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் நான் ஆல்ரெடி ஒரு 2-3 பேர்கிட்ட சொல்லி வச்சுருந்த ரூமு, ரெண்டு பேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டாக ஒரு ஆள் நமக்கு கை கொடுத்துட்டாரு, ஆரோவில் வந்து கேட்டு வச்சுருக்காராமா, அவர் நம்பரை சென்ட் பண்ணியிருக்காரு. நம்ம கிட்ட போயிட்டு அங்கே கால் பண்ணுவோம். இன்னொன்னா ரூம் கன்ஃபார்ம் ஆகலை, நாங்கள் போயிட்டு கால் பண்ண சொல்லியிருக்காரு, போய் கால் பண்ணி பார்ப்போம். ரூம் கிடச்சிச்சுன்னா சந்தோஷம், பார்க்கலாம். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:07, ஆனால் இப்போவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. வெறுப்பு, இந்த வயசரை போட்டுட்டு இதை போட்டுட்டு தான் ஓட்டணும். நல்ல எல்லை பாண்டிச்சேரி ரைட்டில் போனோம். விழுப்புரத்துல இருந்து நம்ம இப்போ பாண்டிச்சேரி போகிற ரூட்டுக்கு வந்து மாறியாச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம், விக்கிரவாண்டி அப்படின்னு ஏரியா போட்டிருந்துச்சு. அது வந்து சென்னை போகிற ரோடு ஆக்சுவலாக. நம்ம அதை வந்து ரைட் கட் பண்ணணும், ஒரு ரைட்டு கட் பண்ணலை. ஸோ இப்போ அந்த ரைட்டை கட் பண்ணியாச்சு கரெக்டாக. இதுலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு மேப் போடாமல் விட்டுட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் போயிட்டோம், அப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வந்தாச்சு கரெக்டாக. எஸ் கைஸ், புதுச்சேரி போர்டை பார்த்துட்டேன், 36 கிலோமீட்டர் புதுச்சேரி. சூப்பர். உள்ள பாண்டிச்சேரியிலேருந்து சரக்கு இறக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா இங்கே தான் செக் பண்ணுவாங்க. போகும்போது செக் பண்ண மாட்டாங்க, வரும்போது தான் ரிட்டர்ன் செக் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது இங்கே எந்த ஆஃபீஸருமே இல்லையே, அங்கே உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போலீஸ் என்ன வண்டியை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்களோ? ஃபோட்டோ எடுக்கல, கை கட்டியில் நிற்கிறாங்க. எதுக்கு? அதாவது அந்த ஆஃபீஸர் எதுவும் சுச்சு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு பாதுகாப்பாக ஒரு ரெண்டு பேரும் இங்கே கை கட்டி நிற்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஆளுக்கு பெட்ரோல் ஃபியூயல் பிரேக்கு, ஸோ அதனால் ஃபியூயல் போட்டு வந்துடலாம். பாண்டிச்சேரிக்கு வந்து மொத்தமே 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ நான் நினச்சேன் ஒரு 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுவார், பாண்டிச்சேரியில் தான் போய் போடுவார் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அங்கே டேக்ஸ்லாம் கம்மி இல்லை, ஸோ அங்கே ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் பெட்ரோலோட ரேட்டு. பார்த்தா ஒரு பாட்டில் 500 ரூபாய்க்கு போட்டார், நானும் கவனிக்கல. பார்க்குறேன் 500 ரூபாய்க்கு போட்டிருக்காரு. யோ, பாண்டிச்சேரியில் போட்டிருக்கலாம்லையா? ஒரு 100 ரூபாய்க்கு மட்டும் போட்டுட்டு, ஏன்னா அது எம்டி அப்போவே பிளிங்க் ஆயிடுச்சு நான் ஓட்டும் போதே. ஸோ ஒரு 100 ரூபாய்க்கு தான் போடுவார் அப்படின்னு நினச்சேன், பார்த்தா 500 ரூபாய்க்கு போட்டார். சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டார். சத்தியம், நான் 100 ரூபாய்க்கு தான் போடுவேன்னா நினச்சேன். அப்போ அதனால தான் நானே பெட்ரோல் போடலை. சரி, அங்கே பாண்டிச்சேரியில் போய் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். அங்கே 7 ரூபா கம்மியாமா, இங்கேருந்து அங்கே 7 ரூபா கம்மின்னு சொல்கிறாங்க. இங்கே 104 சம்திங் ஏதோ இருந்துச்சு, அங்கே போயிட்டு பார்க்கலாம் எவ்வளோன்ட்டு. செம்ம டிராஃபிக் இந்த இடத்துல, மேப் ஒர்க் ஆக மாட்டேதாம்மா. எதுவும் டவர் இவர் இல்லையா என்னன்னு தெரில. இந்த சைடு தானான்னு கேட்டுக்கலாம். ப்ரோ பாண்டிச்சேரி இந்த சைடு தானா? ஒரே ரோடு தானா? ஆரோவில். ஓகே. ஆ ஓகே, தேங்க்ஸ். நாசமாக போயிருமியா? பார்த்தீங்கன்னா நாங்கள் பாண்டிச்சேரிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இப்போ கரெக்டாக ஆரோவில் இருக்கோம். எங்களும் டவரே கிடைக்கலையா? யாருக்கும் டவர் கிடைக்கல. இல்லை ஜியோ. ஸோ இங்கே தான் எங்கேயோ ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்பி விட்டாங்க. பட் எங்கே இருக்குது ரூமு என்னன்னே தெரிலையே. ரூம்லாம் கிடையாது, இந்த இதில் தான் படுத்துங்கண்ணே. பார்த்தீங்கன்னா சக்தி வந்து 1.5 ஹவராக சரியான இங்கே டிராஃபிக்கு ப்ரோ. லைட்லாம் எரியாது நம்மளோடது, ஆனால் ஆன் ஆயிரும். ஸோ சக்தி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்கோம் இவ்வளோ நேரம். எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் சக்தி பேச அனுப்புகிறேன். அதான் யாருமே கேட்க மாட்டேன். நானும் வேணாம் தான் சொன்னேன், இவன் தான் ரவுண்டா நின்னு.